அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை நாயுருவி. எதிரடுக்கில் அமைந்த காம்புகள் உடைய முழுமையான இலைகளையும் நீண்ட கதிர்களையும் உடைய சிறு செடி வகையைச் சார்ந்ததாகும். இவற்றின் தண்டு இலை போன்றவை வகைகளை வைத்து நாயுருவி எனவும் செந்நாயுருவி எனவும் கருப்பு நாயுருவி அதாவது கருநாயுருவி எனவும் அழைப்பார்கள். பொதுவாக தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் தானே வளர்ந்து வருகிறது. இந்த நாயுருவியின் எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் உடையவை. இந்த நாயுருவி மூன்று வகையில் செந்நாயுருவி என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி மகத்துவம் வாய்ந்த செந்நாயுருவி மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். ஓதமுறு சோபை உயர் பாண்டுவை போக்கும் தீதரு காமாலை நோய் தீர்க்குமினார் சூதகநீர் பொய்யுறும் காலத்தினை பொங்குவிக்கும் காரமொடு கைப்புறு செந்நாயுருவி கான். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். கார்ப்பு மற்றும் கைப்பு சுவை உள்ள செந்நாயுருவியின் சமூலம் அதாவது முழு செடியானது வீக்கம் பாண்டு போன்றவை நீக்கும். பெண்களின் மாதவிடாய் காலத்தை வழக்கப்படி சரியாக வெளியேற்றும். இதனுடைய செய்கையானது தாது நரம்புகளை சுருங்கச் செய்யும், சிறுநீரை பெருக்கச் செய்யும். செந்நாயுருவியின் இலைச்சாற்றை வேளைக்கு 1 முதல் 1.5 தேக்கரண்டி அளவு தினம் 2 வேளை கொடுத்து வர வயிற்று நோயை குணப்படுத்தும். இதே முறையை அதிகமான அளவில் கொடுக்க பெண்களுக்கு கட்டுப்பட்டுள்ள உதிரம் அதாவது இரத்தத்தையும் வெளிப்படுத்தும். செந்நாயுருவி இலையை அரைத்து ஒரு சிறு கொட்டை பாக்களவு நல்லெண்ணெயில் கலந்து தினம் 2 வேளை 7 நாள் கொடுக்க இரத்த மூலம் சரியாகும். இந்த செந்நாயுருவி இலையுடன் மிளகு வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இவற்றை சேர்த்து நன்கு அரைத்து தூதலங்காய் அளவு மாத்திரைகளாக செய்து காய்ச்சல் சளி போன்றவைக்கு தினம் 3 வேளை கொடுத்து வர குணமாகும். வேளைக்கு 2 குன்றின்மணி எடையை செந்நாயுருவி வேர்பட்டையை சூரணமாக செய்து 2 குன்றின்மணி எடை இதனுடன் மிளகு சூரணம் சேர்த்து மற்றும் தேன் சேர்த்து சாப்பிட்டு வர தினமும் 2 வேளை அல்லது 3 வேளை இருமல் குணமாகும். செந்நாயுருவி இலை சாற்றுடன் சிறிது சர்க்கரை சேர்த்து குடித்து வர இருமலை குணப்படுத்தும். இதனை அரைத்து கட்டி கொப்பளம் போன்றவற்றிற்கு வைத்து கட்ட விரைவில் பழுத்துடுந்து ஆறும். செந்நாயுருவி இலைச்சாற்றை படையலுக்கு தடவ குணமாகும். இதன் இலையை சாற்றுடன் வெள்ளாட்டு கொழுப்பும் மருத்தோன்றி அதாவது மருதாணி மூலிகையை குளித்தேலம் வாங்கி
கால் நரம்பு நரம்புகளுக்கு தடவி தேய்க்க நரம்பு இசிவு போன்றவை குணமாகும். இதன் இலைச்சாற்றில் சிறிது அபின் கலந்து பீங்கான் தட்டில் வைத்துவிட்டு வெயிலில் காய வைக்க களிம்பு பதம் வரும். இதனை மேக ரணங்குகளுக்கு தடவி வரலாம். இந்த இலையை கசக்கி தேல், பூரான், வண்டு முதலியவைகள் கடித்த அல்லது கொட்டிய இடத்தில் தேய்க்க குணமாகும். இந்த சமூலத்தை கசாயமாக செய்து வாய் கொப்பளித்து வர பல்வலி, வாய் நாற்றம், ஈருவீக்கம் போன்றவை சரியாகும். நாயுருவி இலைச்சாற்றை தடவி வர கேமல், படை போன்றவை குணமாகும். இலையை கசக்கி தேய்க்க தேல் விஷம் இறங்கும். 10 முதல் 15 மில்லியாக இலைச்சாற்றினை எடுத்து வந்து சர்க்கரை கலந்து பருக 4 அல்லது 5 நாட்களில் வயிற்றுப்போக்கு, சீதபேதி, பெரும்பாடு, மூட்டுவலி, உடல் உறுப்புகளில் உண்டான அலர்ஜி, இருமல், கழுத்து சுரப்பி வீக்கம் அதாவது தைராய்டு மற்றும் கரப்பான், கட்டி போன்றவை தீரும். நாயுருவி இலையை நீரில் அரைத்து பற்று போட்டு வர வண்டுக்கடி, குளவிக்கடி, தேனீக்கடி, பூரான்கடி போன்ற கடியால் ஏற்பட்ட கடுப்பு தீரும். 10 கிராம் செந்நாயுருவி இலையை மென்மையாக அரைத்து சிறிது நல்லெண்ணெய் கலந்து காலை மாலையாக 10 நாள் கொடுக்க இரத்த மூலம் சரியாகும். செந்நாயுருவி வேர்பட்டை, மிளகு இவற்றை சமன் அளவாக எடுத்து நன்றாக பொடியாக செய்து 1/2 கிராம் தேனில் குழைத்து காலை மாலை என தினம் 2 வேளை சாப்பிட்டு வர இருமல் குணமாகும். 10 கிராம் செந்நாயுருவி விதையை அரைத்து காலை மாலை 2 நாட்கள் சாப்பிட்டு வர பேதி தீரும். துத்திக்கீரை வதக்கலின் போது நாயுருவி விதை சூரணத்தை 20 கிராம் கலந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர அனைத்து விதமான மூலம் தீரும். செந்நாயுருவி விதையை சோறு போல் சமைத்து உண்ண பசி வராது. 1 வாரம் ஆயாசமின்றியும் கூட இருக்கலாம். மிளகு வறுத்து குடிநீராக காய்ச்சி குடிக்க பசி உண்டாக்கும். நாயுருவி வேரால் பல் துலக்க பல் தூய்மையாகி முக வசீகரம் உண்டாக்கும். செந்நாயுருவியின் சாம்பல் ஆனங்காய் அதாவது ஆண்பனை பூப்பாலை என்று அழைப்பார்கள். இவற்றின் சாம்பல் சமன் அளவு சேர்த்து நல்லா நீர்விட்டு கரைத்து ஒரு பொழுது வைத்திருந்து அந்த நீரை தெளிந்த பிறகு அதை அடுப்பில் வைத்து காய்ச்ச உப்பு கிடைக்கும். இந்த உப்புவின் பெயர் நாயுருவி உப்பு எனவும் அழைப்பார்கள். இந்த வகையான உப்பில் 2 அரிசி எடை எடுத்து தேன், நெய், மோர், வெண்ணெய் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் கொடுக்க எண்புரிக்கு நீரேற்றம், குன்மம், பித்தத்தினால் உண்டாகுகின்ற பாண்டு, ஆஸ்துமா, சுவாச சம்பந்தமான பிரச்சனை போன்றவை தீரும். தூதுவேளை, கண்டங்கத்திரி, ஆடாதோடா இவற்றின் குடிநீர்களை துணை மருந்தாகவும் கொடுக்க நல்ல பலன் கிட்டும். அடுத்ததாக கருவூரார் சித்தர் கூறிய செந்நாய் உருவியின் மூலிகை வேரின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். ஆமப்பா நாயுருவி மூலம் தன்னை அப்பனே வாங்குவதற்கு வெள்ளி நன்று. ஓமப்பா காப்பிட்டு மறு வெள்ளிக்கு உருவேற்று ஓம் சவ்வும் ஐயும் என்று. தாமப்பா வேர்பிடுங்கி குளிசம் மாடி தரித்திடமே கத்தான வசியமாகும். போமப்பா வசியமெட்டும் மூளை சொன்னேன் பொங்கவிலோர் மோ கணத்தை பிரிக்கிறேனே. அதாவது
சித்தர் பாடிய பாடலின் விளக்கத்தினை பார்ப்போம். நாயுருவி என்ற செடியின் வேரை எடுப்பதற்கு வெள்ளிக்கிழமைதான் நல்ல நாளாகும். அதற்கு காப்பு கட்டி, அதாவது மஞ்சள் நூல் பூஜை செய்து மறு வெள்ளிக்கிழமை பிடுங்கும் பொழுது ஓம் சவ்வும் ஐயும் என்ற மந்திரத்தை உச்சரித்து வேர் அறாமல் எடுத்து அதனை குளிசமாக கட்டிக்கொண்டால் செலவும் வசியமாகும். இது மகத்தான ஒரு வசியமாகும். நாயுருவி செடி என்பது வயல் வெளிகளை சார்ந்த வேலி ஓரங்களிலும் புதர் ஓரங்களிலும் படர்ந்து காணப்படும். செடியிலிருந்து நீண்ட காம்பு போன்ற ஒரு அடி முதல் ஒன்றரை அடி நீளத்திற்கு நீண்டிருக்கும். அந்த காம்பில் நாயுருவி அரிசி என்று சொல்லப்படுகின்ற விதைகள் வரிசையாக அமைந்திருக்கும். இவை நம் உடலிலோ ஆடையிலோ பட்ட உடனே அதன் சுறசுறப்பான பகுதிகளில் ஒட்டிக்கொள்ளும். இதுதான் நாயுருவி செடி என கரூரார் சித்தரர் கூறியுள்ளார். மேலும் மந்திரங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் உச்சரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறவில்லை. இருந்தாலும் எந்த மந்திரத்தையும் ஒரு தடவைக்கு 108 முறை உச்சரிக்க வேண்டும். மேற்கூறியவாறு கரூரார் முறைப்படி மூலிகை வசிய முறைகளை தெளிந்த மனத்துடனும் கூறிய புத்தி உடனும் செய்து வந்தோம் என்றால் உலகில் சகலவிதமான வசியங்களும் அடையலாம் என கூறியுள்ளார். அடுத்ததாக அனைத்து விதமான அஷ்ட கர்ம வேலைகளுக்கும் பயன்படும் சின்னாயுருவி மூலிகையின் மகத்துவத்தை பற்றி வரிசையாக பார்ப்போம். தினமும் தொடர்ந்து 48 நாட்கள் காலையில் சின்னாயுருவி வேரினை பல் விலக்கி வர பல் சம்பந்தமான வியாதிகள் தீரும். மேலும் முகத்தில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். முகத்தில் நல்ல முகப்பொலிவு ஏற்பட்டு வசீகர சக்தி உண்டாக்கும். இந்த நாயுருவி வேரினை கொண்டு பல் விளக்குபவர்கள் உஷ்ணம், அதாவது சூடு ஏற்படாமல் இருக்க பால், மோர், நெய் போன்றவை அதிகமாக உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும். தினமும் 48 நாட்கள் பல் தேய்த்து பயன்படுத்திய சின்னாயுருவி வேரினை எடுத்து அதனை எரித்து 5 வகையான எண்ணெயில் கலந்து நெற்றியில் திலகமிட, அதாவது பொட்டு வைத்தால் வசீகர சக்தி கிடைக்கும். அமாவாசை அல்லது பௌர்ணமி வருகின்ற நாளில் காலை பிரம்ம மூர்த்த நேரத்தில் நாயுருவி உள்ள இடத்திற்கு சென்று அதன் அருகே உள்ள மற்ற செடிகளை நீக்கிவிட்டு மஞ்சள் நீர் தெளித்து கன்னி நூலில் மஞ்சள் கிழங்கை கட்டி அதனை நாயுருவி செடியில் காப்பு போல கட்டி தூபம் தீபம் இவற்றை காட்டி 48 நாட்கள் தொடர்ந்து ஏதாவது தெய்வத்தின் மந்திரத்தை 108 வீதம் ஜபித்து வர வேண்டும். பிறகு 48வது நாளில் அந்த நாயுருவி மூலிகைக்கு முறைப்படி தூப தீபம் காட்டி பொங்கல், அவல், பொரி, கடலை, பல வகைகள் இனிப்பு வகைகள் வைத்து இரும்பு ஆயுதம் பயன்படுத்தாமல் அந்த ஆணி வேரினை எடுத்து குளிசம், அதாவது தாயத்தில் அடைத்து வைத்து கொண்டால் அல்லது கழுத்தில் இடுப்பிலும் அணியலாம். இவ்வாறு அணிவதினால் சர்வலோக வசியமாகி நம் எதிரிகள் கூட நம்மை கண்டால் வணங்கிச் செல்வார்கள். இதற்கு வெள்ளியில் தாயத்து செய்து பயன் செய்தால் நல்ல பலனை கொடுக்கும். இதற்கு கட்டாயமாக மூலிகை சாப நிவர்த்தி மற்றும் மூலிகைக்கு உயிர் கொடுக்க வேண்டும். மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம். ஓம் மூலி சர்வமூலி சர்வசாபம் நசி மசி
என 16 முறை ஜெபிக்க வேண்டும். மூலிகைக்கு உயிர் கொடுக்கும் மந்திரம். ஓம் மூலி, மகா மூலி, ஜீவ மூலி, உன் உயிர் உன் உடலில் நிலைத்து நிற்க சுவாகா. சிவனுக்கு சக்தி நிற்க, சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க சுவாகா என 16 முறை ஜெபிக்க வேண்டும். அடுத்த முறை பற்றி பார்ப்போம். சின்னாயுருவியின் மூலிகையை மேலே சொல்லியுள்ள முறையில் முறையாக காப்பு கட்டி படையில் வைத்து தூபம் தீபம் காட்டி மூலிகைக்கு சாப நிவர்த்தி செய்து மூலிகைக்கு உயிர் கொடுத்து ஆணி வேரினை அறுபடாமல் எடுத்து வந்து அதனை மஞ்சள் நீரில் கழுவி சுத்தமாக செய்து வெயில் படாமல் அந்த வேரினை நிழலில் நன்கு உலர்த்தி காந்தம் ஒட்டாத பொருளில் வைத்து அதில் புனுகு, கோரோசனை, ஜவ்வாது, குங்குமப்பூ, அக்தர், சந்தன அக்தர், மல்லிப்பூ அக்தர், கஸ்தூரி மஞ்சள் போன்றவற்றை ஊற்றி வீடுகளில் பூஜை அறையில் வைக்க தினமும் வழிபாடுகளும் செய்து வரலாம். இவ்வாறு செய்து வர கடன் பிரச்சனைகள் நீங்கும், மேலும் செல்வ வளத்தையும் அதிகரித்து கொடுக்கும். விவசாயத்தில் விளைச்சல் குறைவாக உள்ளவர்கள் சின்னாயுருவி வேரினை கொண்டு வந்து அதனை எரித்து பலவிதமான வாசனை திரவியம் கலந்து நன்றாக மைப்பதம் ஆகுவரை கல்வத்தில் அரைத்து 4 சிறிய அளவில் குடுவையை கொண்டு வந்து அந்த 4 குடுவையில் உட்புறமாக மற்றும் வெளிப்புறம் அரைத்து வைத்த இந்த சின்னாயுருவியின் மையை நன்றாக பூசி விளைச்சல் குறைவாக உள்ளவர்களின் இடத்தில் 4 மூலை அதாவது 4 திசைகளில் இந்த குடுவையை வைத்து மூடிவிட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது விவசாயம் சிறப்பாக இருக்கும். சின்னாயுருவினை முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து தூபம் தீபம் காட்டி பொங்கல் வைத்து நன்றாக வழிபாடு செய்து அந்த வேரினை இரும்பு ஆயுதம் பயன்படுத்தாமல் எடுத்து வந்து வீட்டின் வாசப்படிக்கு முன்பு கட்டி தொங்கவிட்டால் ஏவல், பில்லி, சூனியம், மாந்திரீகம், தாந்திரீகம், பஞ்சவச்சி சாஸ்திரம், காற்று, கருப்பு, வயிற்றெரிச்சல், கண் திருஷ்டி மற்றும் அனைத்து விதமான தீய மற்றும் கெட்ட சக்திகள் வெளியேறி சென்றுவிடும். வளர்ப்பிறையில் வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று சின்னாயுருவி மூலிகை முன்பு அமர்ந்து அகல் விளக்கு வைத்து பொங்கல், அவல், பொறி, கடலை, தூபம், தீபம் இவற்றை காட்டி ஊதுபத்தியும் காட்டி மறு வெள்ளிக்கிழமை வரை தினம் 108 முறை சவ்வும் ஐயும் என்ற மந்திரத்தை தினமும் கூறி வர வேண்டும். பிறகு அடுத்த வெள்ளிக்கிழமையும் இதே போல பூஜைகள் செய்து மூலிகை சாப நிவர்த்தி செய்து உயிர் கொடுத்து மந்திரம் 21 முறை ஜெபித்து பிறகு சின்னாயுருவியின் ஆணிவேரினை இரும்புபடாமல் எடுத்து அதனை தாயத்தில் அடைத்து வைத்து கொண்டேயானால் அனைத்து விதமான காரியங்கள் மற்றும் அனைத்து விதமான வசியங்களும் ஏற்படும். தினமும் 48 நாட்கள் தொடர்ந்து சின்னாயுருவி செடியை 9 அல்லது 12 முறை சுற்றி வந்தால் நாம் கேட்கும் வரம் விரைவில் கிடைக்கும். மேலும் ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டுமே வைக்க வேண்டும். பலவிதமான கோரிக்கை வைக்கக்கூடாது. அடுத்ததாக சின்னாயுருவி மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி படையில் வைத்து சாப நிவர்த்தி கூறி மூலிகைக்கு உயிர் கொடுத்து இரும்பு ஆயுதம் பயன் செய்யாமல் ஆணி வேற மட்டும் எடுத்து வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவி அதன் பிறகு மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து முறைப்படி 3 நாட்கள் தொடர்ந்து பூஜைகள் செய்து இந்த சின்னாயுருவி வேரினை தாயத்தில் கட்டி கொண்டால்
எந்த விஷயம் சரியாக வேண்டும் என நினைக்கின்றோமோ அந்த விஷயம் விரைவில் வெற்றியாகும். தாயத்தில் கட்டும்போது சிறிது பச்சை கற்பூரம் சேர்த்தால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். சின்னாயுருவி மூலிகை உள்ள இடத்தை சுற்றி சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு மேலே சொல்லியுள்ளபடி முறைப்படி பூஜைகளை செய்து ஆணிவேரினை எடுத்து வந்து பிரிந்த கணவன் மனைவியின் புகைப்படத்தை வைத்து இறைவனையும் குலதெய்வத்தையும் சித்தர்களையும் நன்றாக மனமுருகி வழிபாடுகள் செய்து அந்த இருவரின் புகைப்படத்தில் சின்னாயுருவி வேரினை வைத்து நன்றாக புகைப்படத்தை சுற்றி வைத்து அதனுடன் பச்சை கற்பூரம் கலந்து தாயத்து என்று சொல்லக்கூடிய குளிசத்தில் அடைத்து கொள்ள விரைவில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். இந்த முறையை கணவன் மற்றும் மனைவி யார் வேண்டுமானாலும் பயன் செய்யலாம். மற்றவர்கள் யாரும் தவறான முறையில் இது போல செய்தால் நிச்சயமாக குருவாக உள்ள சித்தர்களின் சாபம் ஏற்பட நேரிடும். எனவே உண்மையான அன்பு நேசம் கொண்ட நபர்கள் ஒன்று சேர மட்டும் இந்த முறையை பின்பற்ற வேண்டும். சின்னாயுருவியின் குச்சியை முறைப்படி மேலே சொல்லியுள்ள முறையில் பூஜைகள் செய்து எடுத்து வந்து அதனுடைய இலைகளை நீக்கிவிட்டு சுத்தமான நீரில் கழுவி பிறகு மஞ்சள் கலந்த நீரிலும் கழுவி அதனை சுத்தம் செய்து அந்த குச்சியை மஞ்சள் நிறம் உள்ள நூலில் முழுவதுமாக சுற்றி பூஜையறையில் வைத்து தினமும் வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் செய்து வர வீட்டில் பலவிதமான நற்காரியங்கள் விரைவில் நடைபெறும். சின்னாயுருவி இலையை பறித்து வாயில் போட்டு நன்றாக சாறு வரும் வரை மென்று வாயில் குதப்பி கொண்டு வைக்க வேண்டும். பிறகு சீசா ஓடுகளை வாயில் போட்டு அவளைப் போல மெல்லலாம். அதன் பிறகு சற்று நேரம் கழித்து சுடுகின்ற அன்னம் அதாவது சுடுகின்ற சோற்றை 3 பிடி அளவு எடுத்து விழுங்கிவிட வேண்டும். இந்த முறையை குரு இல்லாமல் செய்தால் நமக்கு அதிகமான பின்விளைவுகளை ஏற்படுத்த அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. சின்னாயுருவி வேர் ஊமத்தை செம்முள்ளி புண்ணாங்கண்ணி சிகப்பு கஞ்சா செங்குவளை பொன்னாவாரை புல்லாமணக்கு இவற்றின் சாற்றினை வகைக்கு 1 வராகன் எடுத்து இதனுடன் புழுகு ஜவ்வாது கோரோசனை இவற்றை சேர்த்து இதனுடன் கொம்புத்தேன் காராவின் வெண்ணெய் அதாவது நாட்டு பசு மாட்டின் வெண்ணெய் சிற்றண்ட கரு இவைகளை சேர்த்து நன்கு மைப்போல் அரைத்து இரும்பு ஒட்டாத பொருளில் வைத்து தினமும் நெற்றியில் திலகமிட்டு வர அதாவது பொட்டு வைத்து வர கோர ரூபத்தில் உள்ள மாதராக இருந்தாலும் கூட அவர்கள் நம்மை கண்டதும் மோகித்து வசியமாகி கேட்டதை தருவார்களாம். இந்த முறையை பிரிந்த கணவன் மனைவி மற்றும் தாய் மகன் இது போன்ற உறவுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இவற்றை மீறி தவறு செய்தால் சித்தர்கள் நிச்சயமாக தண்டனை கொடுப்பது என்பது உண்டு. சின்னாயுருவி செடிக்கு செவ்வாய்க்கிழமை தினம் காப்பு கட்டி பொங்கல் மற்றும் தூப தீபம் கொடுத்து எலுமிச்சை பலி கொடுத்து ஸ்ரீம் என்ற மந்திரத்தை 108 ஜெபித்து சின்னாயுருவியின் வேரை பிடுக்கி வந்து 5 கருவை பூசி தோட்டக்கள் செடிக்கால் வயல் இவற்றில் ஓர் குடுவையில் போட்டு புதைத்து வைத்து விட்டால் விசேஷமான விளைவுகளின் பலனை உணர முடியும். அதனால் நல்ல பலனும் கிடைக்கும். நாயுருவி பொற்றலை கையான்
தும்பை சமூலம், நிலம் புரண்டி, சிறுகீரை, கரிசாலை, தொட்டால்வாடி, பொச்சீந்தில், ஆடையொட்டி இவைகளை சம எடையாக எடுத்து வந்து அதனை நன்கு கழுவி கல்வத்தில் போட்டு நன்கு மைப்போல அரைத்து திலகமிட நாம் கண்ட சர்வமெல்லாம் வசியமாகும். இந்த முறையை இரண்டு அல்லது மூன்று முறைக்கு மேல் பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் செய்ய வேண்டும். சின்னாயுருவியின் விதை அல்லது நாயுருவியின் விதையை பசும்பாலில் அரைத்து கூழாக்கி சாப்பிட்டு வர பசி இல்லாமல் எத்தனை நாளானாலும் இருக்க முடியும். 48 நாட்கள் சின்னாயுருவி வேரில் பல் துளக்கி வர லட்சுமி வசியம் உண்டாகும். சின்னாயுருவி வேர் அல்லது நாயுருவி வேரை நிழலில் உலர்த்தி தூளாக செய்து செக்கில் ஆடுகின்ற போது போட்டுவிட்டால் எண்ணெய் வராது. இந்த முறையை வேடிக்கை செய்வதற்காக மட்டும் காட்டி நாம் பெயர் அடைய வேண்டும். சின்னாயுருவி, செம்முள்ளி, சிகப்பு கஞ்சா, செங்குவளை, பொன்னாங்கண்ணி, சுழல் வண்டு, திகைப்பூண்டு மற்றும் பூச்சி, புழுகு, கஸ்தூரி, மஞ்சள், சுடலைக்கரு இவற்றை ஒன்றாக சேர்த்து மையாக அரைத்து திலகமிட புருஷவசியம் உண்டாகும். நாயுருவி, விஷ்ணு கரந்தை வேர், விசங்கொல்லி, காடு கட்டி, தொட்டால்வாடி, முன்னை, சங்கன் விதை, ஏரெழிஞ்சில் இவைகளை சம எடையாக எடுத்து தேனில் அரைத்து திலகமிட மிருகவசியம் ஏற்படும். இம்முறையை மலையில் வசிக்கும் மக்கள் பயன்படுத்தினால் வன விலங்குகளின் மூலம் வேட்டையிலிருந்து நாம் தப்ப முடியும். சின்னாயுருவி, ஒற்றிலை கையான், தும்பை மூலம், நிலம் புரண்டி, சிறுகீரை, நீடி, கரியசாலை, காஞ்சொறி, பொற்கொடி, ஆடையொட்டி இவைகளை புத்துத்தேனில் நன்றாக மைப்போடு அரைத்து அதனை திலகம் அதாவது பொட்டு வைத்து வர சர்ப்பவசியம் உண்டாகும். அடுத்த முறை சின்னாயுருவி, செவ்வாமணக்கு, செவ்வகத்தி, செம்முள்ளி, புல்லுருவி, மானை தேடிச் சென்றான் இவற்றிற்கு கருவை சேர்த்து கல்வத்தில் நன்கு மைப்போல் அரைத்து திலகமிட புருஷ மோகனம் ஏற்படும். சின்னாயுருவி வேர், வெண்குன்றி, பொன்னாங்கண்ணி, செங்கழு நீர், தூதுவேளை, சிறு புன்னை இவைகளை கோடாசூரி மூலிகையின் சாற்றில் அரைத்து திலகமிட்டு செல்ல சத்ரு மோகனமாகும். வெண்குன்றி என்பது வெள்ளை குண்டுமணி மூலிகையை குறிப்பதாகும். சின்னாயுருவி, குப்பை மேனி, சிறு புன்னை, பொற்கொன்றை, சிவனார் வேம்பு, மருள் ஓமத்தை இவைகளை முளைப்பாலில் அரைத்து நெற்றியில் திலர்கமிட தெய்வ ஆகர்ஷணம் ஆகும். நாயுருவி இலையும் அதனுடைய கொழுந்தும் எருக்கு இலையும் ஒன்றாக அரைத்து கடிக்க வரும் நாயின் முகத்தில் எரிந்தால் அந்த வாடை முகர்த்தவுடன் பிரம்மை கொண்டு நாய் அசையாமல் நின்றுவிடும். இந்த முறையை யார் நாய் அதிகமாக கடிக்கின்றதோ அவர்கள் மட்டும் இம்முறையை முயற்சிகள் செய்ய வேண்டும். மற்றவர்கள் யாரும் செய்தால் பாதகமாக மாறும். இதனால் பாவத்தினை உண்டாக்கும். 5 தினங்களில் வருகின்ற ஆண் பெண் இவற்றை கண்டெடுத்து பதனமாக கொண்டு வந்து கல் உரலில் இட்டு
இரும்பு உலக்கியால் அதனை நன்றாக சிதைத்து புதிய பாண்டத்தில் போட்டு ஆள், அரசு, அத்தி, முறுக்கு, நாயுருவி, சின்னாயுருவி, தர்பை, எட்டி முதலிய சமுத்திகளால் நன்றாக எரித்து எரித்தெடுக்கப்பட்ட பொருட்களை குளித்தைலம் வாங்கி அதில் பூநீர், பூரம், வீரம், புணுகு, ஜவ்வாது, கொக்கி மஞ்சள், பச்சை கற்பூரம், ஆளாத்தி பூரம் இவைகளை வகைக்கு முக்களச்சி சேர்த்து மத்தித்து நன்றாக சக்தி பூஜை செய்து அதன் பிறகு இரும்பு ஒட்டாத சிமிழில் பதனமாக செய்து வைத்து கொள்ள வேண்டும். இதில் பல அஷ்டமா சித்து வேலைகளையும் சித்தர்கள் செய்து உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, பழங்காலத்தில் நம் முன்னோர்களும் சித்தர்களும் மூலிகையின் விகிதங்களை அளக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். 60 துளி என்பது ஒரு தேக்கரண்டி அளவினை குறிப்பதாகும். 8 தேக்கரண்டி அளவு என்பது 1 அவுன்ஸ் அளவினை குறிப்பதாகும். 6 அவுன்ஸ் அளவு என்பது 1 ஆலாக்கு என்ற அளவினை குறிப்பதாகும். 4 ஆலாக்கு என்பது 1 குப்பி மற்றும் 1 புட்டி எனவும் குறிப்பிடுவார்கள். 8 ஆலாக்கு என்பது 1 படி குறிப்பதாகும். சங்கு மற்றும் பாலாடை என்பது 1 அவுன்ஸ் 1/4 முதல் 1 அவுன்ஸ் வரை குறிப்பதாகும். அடுத்ததாக, நிறுத்துதல் எடை பற்றி பார்ப்போம். 4 நெல் எடை என்பது 1 குன்றின்மணி அளவின் குறிப்பதாகும். 3 குன்றின்மணி எடை என்பது 1 பண எடையை குறிப்பதாகும். 32 குன்றின்மணி என்பது 1 வராகன் எடையை குறிப்பதாகும். 40 குன்றின்மணி எடை என்பது 1 கலஞ்சை குறிப்பதாகும். 10 வராகன் எடை என்று குறிப்பது 1 பலம் ஆகும். மேலும் வேறு ஒரு இரகசிய முறையை பற்றியும் பார்ப்போம். 1 ரூபாய் எடை என்பது 1 தோளாவை குறிப்பதாகும். 3 தோளா என்பது 1 பலம் இந்த அளவினை குறிப்பதாகும். 8 பலம் என்பது 1 சேர் என்றும் அழைப்பார்கள். 5 சேர் என்பது 1 வீசை எனவும் சித்தர்கள் மற்றும் நம் முன்னோர்கள் இம்முறையில் வைத்திய சம்பந்தமான பொருட்களை அளவிட்டு உள்ளார்கள். இன்று தற்காலத்தில் உள்ள அளவு முறிகளை பற்றியும் பார்ப்போம். திரிகடி என்பது 3 விரல் கொள்ளளவினை குறிப்பதாகும். வெறுக்கடி என்பது 5 விரல் கொள்ளளவினை குறிப்பதாகும். சிறங்கை என்பது நம் உள்ளங்கையின் கொள்ளளவை குறிப்பதாகும். 1 காசடை என்பது 4.4 கிராம் எடையை குறிக்கும். குன்றின் மணி அளவு என்பது 0.11 கிராம் எடையினை குறிப்பதாகும். சுண்டைக்காய் அளவு என்பது 390 மில்லிகிராம் எடையை குறிப்பதாகும். பலம் என்பது 35 கிராம் அளவினை குறிப்பதாகும். வராகன் என்று சொல்வது 3.5 கிராம் அளவினை குறிப்பதாகும். தூணி என்பது 4.4 மில்லிகிராம் எடையை குறிப்பதாகும். களஞ்சு என்பது 12 கிராம் அளவினை குறிப்பதாகும். தோளா என்பது 11.67 கிராம் எடையை குறிப்பதாகும். சேர் என்பது
930 கிராம் அளவினை குறிப்பதாகும். பண எடை என்பது 488 மில்லி கிராம் அளவினை குறிப்பதாகும். உலக்கு என்பது 335 மில்லி லிட்டர் அளவினை குறிப்பதாகும். தடி என்பது 1.344 லிட்டரின் கொள்ளளவினை குறிப்பதாகும். வீசை என்பது 168 மில்லி லிட்டர் அளவினை குறிப்பதாகும். ஆளாக்கு என்பது 672 மில்லி லிட்டர் அளவினை குறிப்பதாகும். நாளி என்பது 5.3 லிட்டர் அளவினை குறிப்பதாகும். தீர்த்தக்கரண்டி என்பது 1.33 மில்லி எடையை குறிப்பதாகும். நெய்க்கரண்டி என்பது 4.0 அதாவது 0 மில்லி லிட்டர் எடையினை குறிப்பதாகும். உச்சிக்கரண்டி என்பது 16 மில்லி லிட்டர் அளவினை குறிப்பதாகும். பாலாடை என்பது 24 மில்லி லிட்டர் அளவினை குறிப்பதாகும். 2.5 நாளி என்பது 1 மணி நேரம் அளவினை குறிப்பதாகும். 1 பட்சம் என்பது 15 நாட்களை குறிப்பதாகும். 1 மண்டலம் என்பது 48 நாட்களை குறிப்பதாகும். இம்முறையை தற்காலத்திலும் மற்றும் நம் முன்னோர்கள் கூறிய சித்தர்கள் கூறியுள்ள அளவு முறிகளை பற்றி பல நபர்கள் கேட்பதற்கிணங்க இப்பதிவினை செய்துள்ளோம். மேலும் நம் வாழ்க்கையில் எளிமையாக கிடைக்கின்ற மூலிகைகளை பயன்படுத்தி பல வியாதிகளை தீர்க்கும் மூலிகைகளை பற்றி 252 வகையினை பார்ப்போம். இந்த 252 மூலிகைகளும் அதிகமான அளவில் பெரும் பகுதியிலும் காணப்படும். அகத்தி, அக்ரகாரம், அசோகு, அதிமதுரம், அத்தி, அமுக்குரா, அம்மான் பச்சரிசி, அரசு, அரிவாள் மனை பூண்டு, அள்ளி, அவரை, அழிஞ்சில், அருகம்புல், அருக்கீரை, அறுபதாம் பச்சை, அண்ணாச்சி, ஆகாச கருடன் கிழங்கு, ஆகாய தாமரை, ஆடா தோடா, ஆடு தின்னா பாலை, ஆ தொண்டை, ஆமணக்கு, ஆரை, ஆலமரம், ஆவாரை, ஆனைக்கற்றாழை, ஆனை நெருஞ்சில், இஞ்சி, இண்டு, இத்தி, இலந்தை, இலவு, இலுப்பை, இலைக்கள்ளி, இன்புறா, ஈழத்தர ஈழத்தளலே, உசிலைமரம், உதிரமரம், உப்பிலாங்கொடி, உளுந்து, ஊசித்தகரை, எருக்கு, எலிக்காதிலை, எலுமிச்சை, எழுத்தாணி பூண்டு, எல், ஏலம், ஓமம், ஓமவல்லி, ஓரிதழ் தாமரை, கசகசா, கடல் அழிஞ்சில், கடுகு, கடுக்காய், கட்டுக்கொடி, கண்டங்கத்திரி, கழுகு, கரிசலாங்கண்ணி, கருவூமத்தை, கருணைக்கிழங்கு, கரும்பு, கருவேல மரம், கல்யாண முருங்கை, கல்லுருவி, கவிழ்தும்பை, கலர்ச்சிக்காய் அதாவது கெச்சக்காய், களா, கரிமுள்ளி, கறிவேம்பு,
கறிவேம்பு என்பது கருவேம்பு என்பது வேறு, கறிவேம்பு என்பது நம் சமையலில் பயன்படுத்தும் கருவேப்பிலை என்பதனை குறிப்பதாகும். காக்கரட்டான், காசரை, காஞ்சொறி, காட்டவரி, காட்டாமணக்கு, காரை, காணாவாழை, கிணற்றுப்பாசான், கிரந்திநாயகம், கிராம்பு, கீழாநெல்லி, குடசப்பாலை, குப்பைமேனி, குமரி என்ற கற்றாழை, குமிழ், இது ஒரு மர வகையைச் சார்ந்தது. குன்றி என்பது பல வகையான குண்டுமணி கொடிகளை குறிப்பதாகும். கொடிவேலி அதாவது சித்திர மூலம் கொட்டக்கரந்தை, கொத்தமல்லி, கொத்தான், கொய்யா, கொள்ளு, கொள்ளுக்காய் வேலை, கோங்கிளவு, கோட்டம், கோபுரத்தாங்கி, கோவை, சங்கிலை. சங்கிலை என்பது முள் சங்கனை குறிப்பதாகும். சடாமாஞ்சில், சதக்குப்பை, சத்திசாரணை, சந்தனம், சரக்கொன்றை, ஜாதிக்காய், சாறுவேலை, சித்தகத்தி, சித்தாமுட்டி, சிலந்திநாயகம், சிவக்கரந்தை, சிவனார் வேம்பு, சிறுகீரை, சிறு குறிஞ்சான், சிறு செருப்படை, சிறு நெருஞ்சில், சிறு பூனைக்காளி, சிற்றரத்தை, சிற்றீச்சு, சின்னி, சீதேவி செங்கலநீர், சீதா, சீந்தில், சீமையகத்தி, சீரகம், சுண்டை, சுரை, செங்கொன்றை, செந்தாமரை, செம்பரத்தை, சேம்பு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சிரா, தரா, தவசி முருங்கை, தழுத்தாழை, தாண்டி அதாவது தாண்டிக்காய், திப்பிலி, திருநீற்று பச்சிலை, துத்தி, தும்பை, துளசி, தூதுவேலை, தென்னை, தேல் கொடுக்கு, தேற்றான் கொட்டை, இது ஒரு மகரப் வகையைச் சார்ந்ததாகும். தொட்டால் சினிங்கி, நஞ்சறுப்பான், நத்தைச்சூரி, நந்தியாவட்டை, நல்ல வேலை, நறுந்தாளி, நறுமுன்னை, நறுவிழி, நன்னாரி, நாகமல்லி, நாயுருவி, நாய் துளசி, நாய்வேலை, நாவல், நித்திய கல்யாணி, நிலப்பனை கிழங்கு, நிலவேம்பு, நிலவாரை, நீர்பிரம்மி, நீர்முள்ளி, நுணா, நெட்டிலிங்கம், நெல்லி, நேத்திரப்பூண்டு, நொச்சி, பச்சைப்பயிறு, பப்பாளி, பரங்கிக்காய், பராய்மரம், பருத்தி, பழம்பாசி என்ற நிலத்துத்தி, பாகல் என்ற பாகற்காய், பாதாளமூலி, பால் பெருக்கி, பாவட்டை, பின்னாக்கு கீரை, பிரண்டை, பிரம்மத்தண்டு, பீசங்கு என்பது சங்கன் கொப்பி மூலிகையை குறிப்பதாகும். புரசு மரம், புரசு மரம் என்பது பொரிசு மரம் என்ற பெயரும் உண்டு. புளி, புளி நரளை, புளியாறை, புன்கு, புன்னை மரம், பூசணிக்கொடி, பூந்திக்கொட்டை மரம்,
பூவரசு மரம், பெருங்காய மரம், பெருமருந்து என்ற தராசுக்கொடி, பேய் குமட்டிக்காய், பேய் மிரட்டி, பேராமுட்டி, பேரீச்சு, பொடுத்தலை, பொட்பாடகம், பொன்னாங்கண்ணி, பொன்னாவாரை, மகிழமரம், மஞ்சள், மணலிக்கீரை, மணத்தக்காளி, மந்தாரை, மரக்காரை, மருதமரம், மருத்தோன்றி அதாவது மருதாணி, மலை வேம்பு மரம், மல்லிகை, மாசிக்காய் மரம், மாதுளை, மாமரம், மாவிளங்க மரம், மிளகரணை செடி, மிளகாய், மிளகாய்பூண்டு, மிளகு, முசு முசுக்கை, முடக்கத்தான், முதியோர் கூந்தல், முத்தக்காசு, முருங்கை, முள்ளங்கி, முள்ளி, மூக்கிரட்டை, மூங்கில், ரோஜா, வசம்பு, வல்லாரை, வன்னி, வன்னி என்பது மரவகையை சார்ந்தது, வாகை மரம், வாத நாராயணன் மரம், வாய் விளங்கம், வாழை, விடத்தேர், விராலி, வில்வமரம், விழுதி, விலாமரம், விஷ்ணு கரந்தை என்ற விஷ்ணுகாந்தி, வெங்காயம், வெட்சி, வெண்டை, வெந்தயம், வெள்ளரி, வெள்ளருகு, வெள்ளைப்பூண்டு, வெற்றிலை, வேங்கை மரம், வேம்பு அதாவது வேப்பமரம், வேலைப்பருத்தி என்பது உத்தாமணியும் என்றும் அழைப்பார்கள். அடுத்ததாக நோய்களை விரைவில் குணப்படுத்தும் மூலிகைகளை பற்றி சிறிது பார்ப்போம். அஸ்வகந்தி, அவுரி இலை, அழிஞ்சில், அருங்காட்டை, ஆத்தொண்டை, ஆளி மரத்தின் விதை, ராக்காசி மடல், இருப்பை வேர், உகாமரம், அழிஞ்சில், நடவழிஞ்சில் என்றும் அழைப்பார்கள், கடற்பாலை வேர், கருடன் கிழங்கு, கருப்பு அழிஞ்சில், கார்போக அரிசி, குக்கில், சங்கன் குப்பி, சனப்பச்செடி, சதுரக்கள்ளி, சரக்கொன்றை மரம், சவுரி பழம், சிறு காஞ்சொறி வேர், சீந்தில் கிழங்கு, செங்கத்தாரி வேர்பட்டை, செவ்வள்ளிப்பூ, சேங்கொட்டை மற்றும் சேங்கொட்டை மரத்தினுடைய நெய், தழுத்தாழை இலை, திக்காமல்லி, தில்ல மரத்தினுடைய வித்து, நத்தைச்சூரி வேர், நறுமுன்னை, நன்னாரி, நாகமல்லி, நீர்விஷம், நீரடி முத்து, நீர்பூவாம், நொச்சி, பட்பாடகம், பாதிரம், பாலை மாமரம், பிரம்மத்தண்டு, கடுகு ரோகிணி என்ற பீதரோகிணியும், புங்கம், பூவரசு, மயிர் மாணிக்கம், மரமஞ்சள், மருதாணி, மாதுளம் மரம், மாவிளங்க மரம், முத்தக்காசு, வல்லாரை, வாய் விளங்கம், வில்வம், விஷ்ணு கிராந்தி, வெண்காளி மரம், வெள்ளருகு, வெள்ளை நாவி, வேப்பமரம், வெச்சி. அடுத்ததாக நோயை தணிக்கும் மருந்து மூலிகையாக பயன்படுபவர்களை பற்றி பார்ப்போம். அபினி, ஊமத்தங்காய்,
கசகசத்தூள், கஞ்சா, கருநொச்சி இலை, கருஓமத்த இலை, குசோரசாணி என்ற ஓமம், குன்றின்மணி இலை, செவ்வாமணசீலை, நீர்விசம், நொச்சி இலை, பிரம்மத்தண்டு, பெரிய தேல் கொடுக்கு, பொன் ஊமத்தை, வெள்ளை குன்றின்மணி, வெள்ளை மணக்கிளை, அசகு, ஏலக்காய், கஸ்தூரி மஞ்சள், புங்கம், மருதம் மரம், முசற்காதிலை, எருக்கிளை. வயிறு அமிலத்தை தணிக்கும் மூலிகையை பற்றி பார்ப்போம். உப்பிலாங்கொடி. இம்மூலிகையானது லவணசாரங்களை பெற்றுள்ள மூலிகையாகும். அடுத்ததாக வயிற்றில் உண்டான பூச்சிகளை வெளியேற்றும் மூலிகை பற்றி பார்ப்போம். அடுக்கில நீர், அம்மான் பச்சரிசி, அழிஞ்சில், அன்னாசி இலை, ஆடா தோடா இலை, ஆடு தீண்டா பாலை, ஆற்று தும்பட்டி இலை, இளங்கொட்டை பாக்கு, ஊசித்தகரை, ஏழிலை பாலை, கருங்காலி மரத்தின் வேர், கரும் சீரகம், கருஞ்செம்பையின் இலை, கருப்பழிஞ்சில் மரம், கல்யாண மரம் அதாவது கல்யாண முருங்க முள் மரம், காக்கட்டான், காட்டாத்தி மரம், காட்டுச்சீரகம், காய்ச்சுக்கட்டி, கத்தக்காம்பு, கார்போக அரிசி, கிச்சிலிக்காய், கொட்டைப்பாக்கு, சதாப்பிளை, சரங்கொன்றைப்பூ, சீமை செவ்வகத்தி பூ, திக்காமல்லி, நல்வேளை, நாய்க்கடுகு, கக்கல், நொச்சி இலை, பச்சிலநீர், பாப்பாக்காய், பலாசு கொட்டை, பகற்பழம், பாகல் இலை, பிரண்டை, பெருங்காயம், மக்கிப்பால், மணலைக்கீரை, மலை வேப்பிலை, மலை வேப்பம்பட்டை, மாங்கொட்டை, மாசிப்பத்திரி, மாதுளை மரத்தின் பட்டை, மிதிப்பாகற்காய், மூங்கில் இலை, மூங்கில் வேர், யானை திப்பிலி, வசம்பு, வாய் விலங்கம், விஷ்ணு கிராந்தி, வெண் சிவதை வேர், வேப்ப மரம், குடசப்போலை, ஆக்ரோட் மரத்தின் பட்டை. அடுத்ததாக நஞ்சு என்று சொல்லக்கூடிய அதாவது விஷத்தை முறிக்கும் மூலிகைகள் அவரி இலை மற்றும் வேர், ஆற்று தும்மட்டி இலை, எட்டி வேர், எருக்கு இலை, கட்டம் வித்து, சதுரக்கல்லிப்பால், சிவனார் வேம்பு, சிறியா நங்கை, சிறு குறிஞ்சான் இலை மற்றும் சிறு குறிஞ்சான் வேர் அதனுடைய கொடியும், சிறு சின்னி, சிறு துத்தி, நாகதாளி, நீர்விஷம், நின்றாட்சுருங்கி, பெரும் சின்னி, பேய்கரை இலை, பேய்ச்சுவரை வேர், பேய்பீர்க்கு, பொற்சீந்தில் உடைய கிழங்கு, மகிழ மரத்தின் வித்து அதாவது விதை, மணிப்புங்கு மரம், முசுமுசுக்கையின் வேர், முருங்க மரப்பட்டை, முள் துளசி, வாகை மரம் மற்றும் அதனுடைய பூக்கள், வெள்ளருக்கம் பால், வேப்ப மரத்தின் விதை. அடுத்ததாக காய்ச்சலை நீக்கும் மூலிகைகள் அதிவிடயம், அத்திக்கல், ஈச்சுரமூலி, எருக்கம்பூ, ஏழிலை பாலை, கடுகு ரோகிணி, கருஞ்சித்திர மூலம், கலர்ச்சிக்காய், கலட்காய், கொடிவேலி வேர் அதாவது சித்திர மூலத்தின் வேர், செண்பக மரத்தின் வேர், சீந்தில் கிழங்கு,
சீமை செவ்வந்திப்பூ, சூத்திரநாவி, செந்தொட்டி வேர், செம்பருத்தி பூ, செம்மை, திக்காமல்லி, தும்பை, மரமஞ்சள், மாசிக்காய், மிளகு, வேப்ப மரத்தின் பட்டை, நிலவேம்பு, கஸ்தூரி மஞ்சள், சங்கன்குப்பி, உத்தாமணி, வெட்பாளை, மலைவேம்பு, துளசி, பட்பாடகம், பீதரோகிணி, ஆடு தின்னாப்பாளை என்ற ஆடு தீண்டாப்பாளை, குடசப்பாளையின் பட்டை, மிளகரணை, எட்டி கொட்டை, வசம்பு, கருணொச்சி, பேய்ப்புடல், நெய்செட்டி கீரை. அடுத்ததாக வெப்பத்தினால் ஏற்படுகின்ற வியாதிகளை எது போன்ற மூலிகை எடுத்தால் சமன் செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம். சூத்திர நாவி, நாவி, அலரி, நந்தியாவட்டை, பூவரசன். தாது அழுகலை தடுக்கும் மூலிகை பற்றி பார்ப்போம். அபயன் கடுக்காய், அரோகிணி கடுக்காய், உதிரமரத்தின் வேர், கள்ளி மரத்தின் பட்டை, கோடகசாலை, சிறு துத்தி, சிறு தேல் குடக்கு, சீமை தக்காளி பழம், நாய்க்கடுகு, பூநீளம், நெய்ச்சட்டி கீரை, பிசின் மற்றும் பட்டை, புங்கமரத்தின் நெய், புங்கமரத்தின் விதை, வட்டக்கிளையிழுப்பை, வாழை பிஞ்சு, கருங்காவி, ஏழிலை பாலை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, செம்முள்ளி, இலவ மரப்பட்டை, புன்னை மரத்தின் விதை, சரக்கொன்றை பட்டை, சீந்திற்குடி, மஞ்சள், நெல்லிவற்றல், அதிமதுரம், நீர்முள்ளி, சிறுங்குறிஞ்சான், கடுகு ரோகிணி, மலைவேம்பு, தொட்டாற்சுருங்கி, கொம்புப்பாகல், வெள்ளல்லி, சித்திரமூலம், மஞ்சிஷ்டி, மதனக்காமப்பூ, கடுக்காய், சிறு நெருஞ்சில், பேய்ப்புடல், காட்டாத்தியின் பூ, கருவாகை பட்டை, வெச்சி செடி. அடுத்ததாக வலிப்பு நோய்களை தடுக்கும் மூலிகை பார்ப்போம். அபினி, ஆடா தோடா இலை, இருவி, ஊமத்தங்காய், ஊமத்தை, ஊமத்தையின் விதை, எட்டிப்பழம், கஞ்சா, கற்பூரப்புல், கற்பூரப்புல்லில் எடுக்கப்பட்ட எண்ணெய், கரு ஊமத்தையின் இலை, கரு ஊமத்தையின் விதை, நாவட்டம் புல், காலவட்டம் புல், குக்கில், குங்குமப்பூ, குரோசானி ஓமம், சடாமாஞ்சில், சண்பகப்பூ, சதாப்புடலை, சுவற்றி முள்ளிங்கி இலை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, தாழை மரம், திக்காமல்லி, நல்வேலை வித்து, பச்சை விலாமிச்சி வேர், புகையிலை, பெருங்காயம், பொன் ஊமத்தை, வசம்பு, வெள்ளருக்கம் பால், வேம்பு மரத்தின் நெய், வெள்ளைப்பூண்டு, சாம்பிராணி, வாசனைப்புல், தைலம், அதாவது வாசனைப்புல் மூலமாக எடுக்கப்பட்ட தைலம், ஓமம், மறுக்கொழுந்து, நாய்க்கடுகு, புன்னைக்காய் எண்ணெய், பேய்த்தும்பை, வேலைப்பருத்தி. அடுத்ததாக மலத்தை இலகச் செய்யும் மூலிகைகளை பற்றி பார்ப்போம். அகத்திக்கீரை, அடுக்கு வாழை, அத்திக்காய், அத்திப்பழம், அம்மான் பச்சரிசி, அவரைப்பிஞ்சு, அரிக்கீரை, அன்னாச்சி இலை, ஆல்கோவாட் பழம், ஆளி மரத்தின் விதை, இத்திக்காய் மற்றும் பிஞ்சு, ரசத்தாளி, வாழைப்பழம், இலந்தைப்பழம், இஸ்போகல் வித்து, ரோஜாப்பூ, உலர்ந்த திராட்சை பழம், உலர்ந்த தேன் அத்திப்பழம், கடல் அழிஞ்சில், கடல் கருத்துத்தி,
கருப்பளிஞ்சில், கல்யாண முருக்கன் இலை, கார்போக அரிசி, கூந்தற்பனை, கல், கொட்டைக்கரந்தை, சரக்குன்றைப்பூ, சாரடை கிழங்கு, சிறு கொடி முந்திரிப்பழம், பெருங்கொடி முந்திரிப்பழம், சிறு துத்தி, சிறு பசலை, தூதலங்காய், நிலவாரை, நுரைப்பீர்க்கங்காய், நெல்லிக்காய், நெற்பொறி, பச்சை வாழைப்பழம், பண்ணைக்கீரை, பத்திராட்சக்கிழங்கு, பழம்புளி, பாவட்டங்காய், புண்ணாக்குக்கீரை, பிரம்மத்தண்டு, பிரம்மிய வழுக்கை, பீதரோகிணி, பீனாரி மரம், புளியம்பழம், பேயன் வாழைப்பழம், மணத்தக்காளி காய் மற்றும் இலை, மணத்தக்காளி வற்றல், மலை வாழைப்பழம், பெரியானங்க இலை, முசுட்டை, மேனா, வங்கார வல்லக்கீரை, வல்லைக்கீரை, விதையத்தி பழம், கசப்பு வாதுமை கொட்டை நெய், அதிமதுரம், பூனைக்கண் குங்குளியம், காசினிக்கீரை, காசினி விதை, கோழிக்கீரை, சோம்பு, குல்கந்து, கொட்டை திராட்சை பழம், கனிந்த வாழைப்பழம், கனிந்த மாம்பழம், கனிந்து உலர்ந்த இலந்தை பழம், சாறுவேலை கீரை, கொய்யாப்பழம். அடுத்ததாக இன்னும் காமத்தை அதிகப்படுத்தும் மூலிகை தசை நரம்பு, இது போன்ற மூலிகையின் விவரங்கள் அடுத்து வரும் பதிவுகளில் ஏதாவது ஒன்றில் தெரியப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.